சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் செயற்கை நுண்ணறிவுல கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். கவனிங்கம்மா, ஏற்கனவே பார்த்துட்டோம் செயற்கை நுண்ணறிவுனா என்ன, எதற்கெல்லாம் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. கடைசி ரெண்டு பக்கம் இன்னும் மீதி இருக்குமா கவனிங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது எதற்காக? இந்த செயற்கை நுண்ணறிவு நேற்று வாடிக்கையாளர் சேவை, ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்ப வரையறைகளில் என்னெல்லாம் பண்ணுது, மெய்நிகர் உதவியாளர்ல செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்கு நமக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு சரியா. இப்போ ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. முதன்மையானதுன்னா எல்லாத்துலேயும் டாப்ல இருக்கக்கூடியது செயற்கை நுண்ணறிவுங்கிறாங்க. அது எதுக்காக அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் கவனிங்கம்மா. நம்ம நினைக்கிறத விட வேகமாக அந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுலையும் பயன்படுத்துறதுலையும் விற்பனை செய்கிறதுலையும் கவனம் செலுத்துகின்றன. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தான். செயற்கை நுண்ணறிவு நுண்ணறிவுனா என்ன அப்படின்றது நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் கணினி பற்றி தான் இப்போ முழுக்க முழுக்க பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எல்லாத்துலேயுமே எது செயல்படுகிறது அப்படின்னாக்க இந்த கணினி தான் செயல்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் தான் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. நம்ம எங்கே, அதாவது இம்போர்ட் ஐட்டம் அதெல்லாமே நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம், ஏற்றுமதி பண்ணிக்கிறோம். உலகளாவிய, இப்போ அதாவது இந்த நம்ம நாட்டில் கிடைக்காத பொருளை வேறு நாடுகள்லேருந்து தருவித்து கொள்கிறோம் சரியா. இதெல்லாம் தான் இந்த தொழில்நுட்பத்துக்கு, இந்த வணிகம்தான் வணிகத்திற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவினுடைய அதிகமான வளர்ச்சினால தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடியுள்ளது. தரவு அறிவியலாளர்கள்னா யாரு? டேட்டா சயின்டிஸ்ட் சரியா. இந்த அதாவது சாஃப்ட்வேரை சரி பண்ணுறதுக்கு, அதற்குரிய வேலைகளை செய்வதற்கு இந்த தொழில்நுட்பம் பயின்ற டேட்டா சயின்டிஸ்ட், தரவு அறிவியலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இயந்திர கற்றல் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது. தொழில்நுட்பம் டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸு ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். அதை சரியாக பயன்படுத்துகிறப்ப இந்த வணிகம்னு சொல்லக்கூடிய அந்த வானமே வசப்படும் சரியா. எதிர்காலத்தில் இந்த வேலை வாய்ப்புகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுகிறது அப்படின்னலாம் பார்த்தோம். ஏற்கனவே இது நேற்று பார்த்ததான். இந்த வயதானவர்களையும் குழந்தைங்களையும் இந்த ரோபோக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய காலம்லாம் வரப்போகுது. விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதர் அளிக்கக்கூடிய சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும் எதிர்காலங்களில். இப்போ கூட அதுதான் செயல்படுகிறது. ரோபோ இன்னும் வரல, எல்லாமே கணினி மயமாக இருக்குது. செயற்கை நுண்ணறிவு அப்படின்றதுனால என்னது, இந்த ரோபோ எந்திர மனிதன் தான். மேலும் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றையும் செய்யக்கூடிய தருணம் வரப்போகிறது. எதிர்காலத்தில் நாம் பயணிக்கக்கூடிய ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு தான் இயக்க வேண்டியிருக்கும். டிரைவ் பண்ணுறது கூட அது ரோபோ எந்திர மனிதன் தான் பயன்பட போகிறான். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும். ஏன்னா அது அந்த அளவுக்கு நுட்பம், தொழில்நுட்பம் வாய்ந்தது. எனவே விபத்து இருக்காது, போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அதன் மூலம் பயண நேரமும் நமக்கு குறையும், எரிபொருளும் மிச்சப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மென்பொருள்கள், கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களிடம் போட்டியிட்டாலுமே வியப்பதற்கில்லை சரியா. அப்போது இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு மொத்தம் எத்தனை? 6 அறிவு தான். விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவு. அது இது நல்லது, இது தவறு, இது இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. இதன் மூலமாக நாம் சமயோசித புத்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த சமயத்தில் இதுதான் சரி அப்படின்னு செய்யக்கூடியது தான் பகுத்தறிவு இல்லையா. அது இருக்கு, அது வரைக்கும் தான் நம்மள்கிட்ட இருக்கு. 6வதாக ஒரு அறிவை கொண்டு உருவாக்கக்கூடியதான் இந்த எந்திர மனிதன். இந்த இன்னொரு அறிவு செயற்கை செயற்கையா ஆர்டிஃபிஷியலாக ஒரு நுட்பமான அறிவு, அதை உருவாக்குறதன் மூலமாக அது எதில் இருக்கு, இந்த எந்திர மனிதர்கள்ட்ட வச்சு தான் நம்ம அதை உருவாக்குறோம்.
இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை வணிகத்தையும் நம்ம அறியாமலேயே வளப்படுத்தி கொண்டிருக்கிறது. எது இந்த அறிவு? இந்த இதை ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. இதனுடைய பொதுவான கூறுகள், செயற்கை நுண்ணறிவினுடைய பொதுவான கூறுகள்னு சொல்லிட்டு, சரியா? அதை கவனிங்கம்மா. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாடு எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். எல்லாரையுமே அதை கேஷுவலாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு தருணத்தை நாடு சரி செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும். நாம் அதை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும், உடல் நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும், மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இது எல்லாத்துலேயுமே எதை பயன்படுத்த போகிறாங்க? இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த போகிறாங்க. கல்வி அறிவுனா என்ன? ஒரு காலத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எழுத படிக்க தெரிந்த கல்வி அறிவே போதுமானதாக இருந்தது. இப்போது கல்வி அறிவையும் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்கவும் வணிகத்தில் வெற்றியடையவும் உதவுகிறது. அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றதான் அந்த மின்னணு கல்வி அறிவு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எல்லாமே இப்போ என்னது, டிஜிட்டலைஸ்டாக வந்துருச்சு இல்லையா? எல்லாமே எந்திரமயமாக வந்துவிட்டது வணிகத்தில். ஆனால் எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் நான்காவது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவுமே நம்மை வழிபடுத்த உதவும். ஆனாலும் கூட அது முன்னேற்றமே. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலையுமே நன்மை தீமை என்ற இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். இப்போது உலகத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் ஒவ்வொரு துறையிலும் அளவிடற்கரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா என்ன? எல்லார் வீட்லேயும் ரோபோ வரப்போகுதுன்னு அர்த்தம். அதுதான் கடைசியாக இந்த பாடத்துலேருந்து கற்றுக்கக்கூடியது. எந்திர மனிதனை வச்சு எல்லா வேலையும் செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுதாம்மா? இதில் பாருங்கள், சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன் சவ் என்னும் துறைமுக நகர் இருக்குது. பண்டைய காலத்தில் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிற்று. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். எங்கே? சீனாவுக்கு. அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசான குப்ளாய் கான் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்றத சொல்லக்கூடிய தமிழ் கல்வெட்டு இன்றும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயில் யாருடைய சிற்பங்கள் இருக்குன்னா சோழர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அப்போது எத்திசையும் தமிழ் மணக்கிறது. சீனாவிலையும் தமிழ் கல்வெட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எந்த இடத்துல இருக்குது? காண்டன் நகரில், சூவன் சவ் என்ற துறைமுக நகரில். புரிஞ்சுதா? இப்போது இது நம்ம கொரோனா உருவான இடம் எது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா பார்த்து கற்றுக்கோங்க, சரி? அதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பெப்பர் என்றால் என்னன்னு ஒன்று கேட்பாங்க. ஒரு கேள்வி 2 மார்க்லாம். ஜப்பானில் சாஃப்ட் வாங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். 6வதாக 7வதாக இருக்கக்கூடியதான் என்னது? செயற்கை நுண்ணறிவு. இந்த தொழில்நுட்பம் தான் இயந்திர மனிதனாக வடிவெடுக்கிறான். அப்போ அந்த இயந்திர மனிதனுடைய பேர் தான் பெப்பர். இது எங்கே இருக்குது? ஜப்பானில் சாஃப்ட் வாங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனுக்கு பேர் தான் பெப்பர். நல்லா புரிஞ்சுதா? இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. இந்த பெப்பர் யார்? ஒரு ரோபோ தான். இது எல்லா உலக அளவிலேயே அது கிடைக்குது. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முக பாவனையிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. இந்த இயந்திர மனிதன் என்ன பண்ணுறான்னா, மனிதனுடைய அந்த ஃபேஸ்லருந்தே கிடைக்கக்கூடிய அந்த பாவனைகள்லேருந்து என்ன செய்யணுமோ அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். அப்போது எங்கே வரவேற்பாளராக வேலை செஞ்சால் என்ன பண்ணணும்? அவங்க யார்? ஹைஃபையாக இருக்காங்களா? எப்படியாப்பட்டவங்க? அவங்கள எப்படி அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே போல் வீடுகளில் பணியாளர், வேலைக்காரவங்க என்னெல்லாம் செய்வாங்க, அதை தன்னுடைய ஓனருடைய
மைண்ட் வாய்ஸ் தான் ஃபேஸில் தெரியும். அப்போது நம்ம ஓனர் என்ன நினைக்கிறாருன்னு அதுக்கேற்ற மாதிரி அது செயல்படுகிறது. புரியுதா? இதுதான் எது? பெப்பர். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதாம்மா? ஒரு தடவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற அந்த பாடத்தை ரெண்டு தடவை மூணு தடவை வாசிங்க. வாசித்து வாசித்து பார்க்குறப்ப உங்களுக்கே இந்த பாடம் எளிமையாக புரியும். சரியா? அதோடு நான் சொன்னதும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் கேள்வி பதில் பார்க்கலாமா? சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.